அடுத்ததா நம்ம செய்யறது சர்வங்காசனம். இந்த சர்வங்காசனம் இந்த விபரீதகரணி ஆசனத்தை போல அதே ஒரு அதை போல இன்னும் கொஞ்சம் நல்ல ஆற்றலை தரக்கூடியது இந்த சர்வங்காசனம். அதனால இந்த ஆசனத்தை வந்து சர்வ அங்கம் அப்படின்னு சொல்லும்போது சர்வம் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம், அங்கம் அப்படின்னா உடல் உறுப்புகள்னு அர்த்தம். சர்வ அங்கம்னா அனைத்து உடல் உறுப்புகளையும் ஒரு பாதுகாக்கக்கூடிய, புத்துணர்ச்சி அடைய செய்யக்கூடிய, ஒரு புது வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இந்த சர்வ அங்காசனம். ஆசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடை அதை நெஞ்சில் அழுத்துற மாதிரி இருக்கணும். இந்த அப்படியே உடல் வந்து நேராக, கால் உடம்பு எல்லாமே நேராக இருக்கணும், கை வந்து முதுகில் தாங்கியிருக்கணும். இந்த ஆசன நிலையில வந்து சுவாசம் வந்து சராசரியா இருக்கணும், நார்மல் பிரீத்திங் அப்படின்னு சொல்றது, சராசரி மூச்சில் இருக்கணும். மெதுவ காலை பின்புறம் இறக்கி அப்படியே முதுக தரையில வச்சு மெதுவாக அப்படியே கீழே இறக்கி காலை வந்து கீழே கொண்டு வந்து வைக்கணும். இந்த ஆசனத்தை வந்து ஒரே தொடர்ந்து ஒரு 3 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 3 நிமிடம் செஞ்சோம்னா இதனுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும். இந்த ஆசனம் தினமும் செஞ்சோம்னா நம்மளை வந்து என்றென்றைக்கும் இளமையாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் எதுவுமே வராது, முகப்பொலிவுடன் இருக்கும். கண் பார்வை வந்து நல்ல தெளிவடையக்கூடியது, நுரையீரல் வந்து நல்ல விரிவடைந்து இந்த சுவாசம் சம்பந்தமான எந்த விதமான கோளாறுகளும் வராது. இந்த ஆசனத்தை ஒரு அது ஒரு அதாவது என்னன்னா ஆசனங்களின் அரசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆசனங்களின் அரசன் அப்படின்னு சொன்னா சிரசாசனம், இது அரசி, ஆசனங்களின் அரசி அப்படின்னு சொன்னா இந்த சர்வங்காசனம். இது சுரபிகளின் அரசன் அப்படின்னு சொன்னா பிட்யூட்ரி சுரபி. சிரசாசனம் போடும்போது அந்த பிட்யூட்ரி சுரபி சிறப்பா செயல்படும். அதே மாதிரி சுரபிகளின் அரசின்னு சொன்னா சர்வங்காசனம், அந்த சுரபிகளின் அரசியான அந்த இந்த தைராய்டு, அதாவது சுரபிகளின் அரசின்னு சொன்னா தைராய்டு. இந்த ஆசனங்களின் அரசியான இந்த சர்வங்காசனம் இந்த சுரபிகளின் அரசியான தைராய்டை சிறப்பாக செயல்பட செய்யறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான சுரபிகளும் சிறப்பாக செயல்படும், அதை செயல்பட தூண்டும் இந்த தைராய்டு. அதனால இந்த ஆசனம் செய்யறவங்க என்றென்றும் இளமையோடு ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் என்பதை என்றும் மறவாமல் தினமும் செய்து இந்த ஆசனத்துடைய பயனை பெறுங்கள்.